ஆறாங்கலி நாம் ஏ மைனஸ் நாலு பி முழுவதன் வர்க்கம் மைனஸ் ஒன்பது பி வர்க்கத்தை காரணிப்படுத்திட்டோம். அப்போ இவரை ஒரு இரு வர்க்க வித்தியாச வடிவத்தில் எழுதலாம். இவர் ஏற்கனவே வர்க்கத்திலான் இருக்கார், ஏ மைனஸ் நாலு பி முழுவதன் வர்க்கம். இந்த ஒன்பது பி வர்க்கத்தை ஒரு மூன்று பி முழுவதன் வர்க்கம் என்று சொல்லி வர்க்கத்தில் எழுதினால் ஒரு இரு வர்க்க வித்தியாச வடிவம். இப்போ இரு வர்க்க வித்தியாசம் வந்து என்ன செய்யலாம், ஒரு ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி எழுதிக்கொள்ளலாம். ஆகவே அந்த வடிவத்துக்கு இவரை மாற்றினால் ஒரு ஏ மைனஸ் நாலு பி ப்ளஸ் மூன்று பி இன்டு ஒரு ஏ மைனஸ் நாலு பி மைனஸ் மூன்று பி என்று வருவார். தொடர்ந்து சுருக்கினால் ஒரு ஏ மைனஸ் பி இன்டு ஒரு ஏ மைனஸ் ஏழு பி என்று வருவார். ஒரு ஏ மைனஸ் பி இன்டு ஒரு ஏ மைனஸ் ஏழு பி என்று வருவார். அல்லது இவர் எப்படி காரணப்படுத்தலாம் என்று சொன்னால், இந்த ஏ வர்க்கம் ஏ மைனஸ் நாலு பி முழுவதும் வர்க்கம் மைனஸ் ஒன்பது பி வர்க்கமாம். என்ன செய்வோம், இவற்றை வர்க்கத்தின் விரிவை எழுதுவோம். இவருட வர்க்கத்தின் விரிவு என்னத்தில் ஏற்படும், ஒரு ஏ வர்க்கம் மைனஸ் ரெண்டு மடங்கு இவருண்டு இவர் ஒரு மைனஸ் எட்டு ஏபி ப்ளஸ் ஒரு பதினாறு பி வர்க்கம் மைனஸ் ஒன்பது பி வர்க்கம். இவரை சுருக்கினால் ஒரு ஏ வர்க்கம் மைனஸ் எட்டு ஏபி ப்ளஸ் ஏழு பி வர்க்கம் என்று வருவார். இவரை காரணிப்படுத்தினால் ஒரு ஏ மைனஸ் பி இன்டு ஒரு ஏ மைனஸ் ஏழு பி என்று இவரை காரணிப்படுத்தி எழுதி கொள்ளலாம்.